வணக்கம் மக்களே. சுமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய செடிகள் எல்லாத்தையும் பார்சல் அனுப்புகிறோன்ற பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவுக்கு எல்லாருமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. எங்களை உற்சாகப்படுத்துகிற எல்லாருக்குமே நன்றிகள். பார்சலை முடிஞ்ச அளவு சரியான முறையில் கொண்டு சேர்க்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். அதுக்காகவே நாங்கள் நிறையவே மெனக்கேட்டுருக்கோம். பார்சலில் இருக்கிற சில சந்தேகங்களையும் மற்றும் புதிதாக பார்க்குற நண்பர்களுக்கு நம்மளுடைய நர்சரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்ற ஒரு விவரத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த காணொளி பதிவு. நம்மக்கிட்ட கிடைக்கிறது எல்லாமே நாட்டு மருக்கன்றுகளா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. கட்டாயம் எல்லாமே நாட்டு மருக்கன்றுகள் மட்டும்தான். ஹைப்ரிடை எக்காரணத்து கொண்டு நாங்கள் ஊக்கப்படுத்துறது இல்லை. நம்மக்கிட்ட கிடைக்கிறது பொதுவாக நாட்டு பழமரக்கன்றுகள். ஒரு உணவு காடு உருவாக்க தேவையான அனைத்து மரக்கன்றுகளையும் எங்கள் நர்சரியில் உருவாக்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். இப்பொழுதைக்கு கடந்த வருடத்தில் இருந்த லாக்டவுனால் பல வகையான மரங்களை நம்மளால் வந்துட்டு நம்ம நர்சரியில் உற்பத்தி பண்ண முடியல. இது மாதிரியான தொடர்ந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் அடுத்த வருடத்திற்கோ இல்லை அதுக்கடுத்த வருடத்திற்கோ எங்களுடைய எண்ணிக்கை ரகங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகப்படுத்த முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய உற்சாகம் இருக்கிற பட்சத்தில் சில மக்கள் மட்டும் செடிகள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இந்த செடிகளை கொஞ்சம் குறைச்சி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மேலே எதுவும் தவறில்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரியான சமூகத்தில் தான் வளர்ந்து வந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கும் தெரியும். நாங்கள் 60 ரூபான்னு போட்டு 50 ரூபாய்னு கொடுக்கறது இங்கே பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய பிரயாணங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ கிடைக்கிற ரகங்களே வந்துட்டு சில பேருக்கு அரிதான ரகங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது தொடர்ந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நம்ம இன்னும் அஸ்ஸாம், மணிப்பூர், நாகாலாந்து போன்ற இடங்களுக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கெலாம் நம்ம பிரயாணிக்க முடியும். அங்கே இருக்கிற நாட்டு ரகங்களை நம்மளுடைய இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த 60 ரூபா போட்டு நீங்கள் 50 ரூபாய்னு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்கிறதுக்கும் வேறு வழி இல்லைன்னா தயார் தான். இப்பொழுதைக்கு நம்ம சொல்கிறது என்ன விலையோ அந்த விலை வந்துட்டு சரியான விலை வச்சு தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய பிரயாணங்கள் இருக்குது. நம்ம வீட்டு வாசப்படியில் இருக்கிற விதையெடுத்து நம்ம போடுறதில்ல. இதுக்கான நேரமும் அதற்கான பண செலவுமே அதிகம். அதை மக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கான பல வகையான ரகங்கள் ஒரே இடத்துல தொடர்ந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் உருவாக்கிக்கலாம். இப்போ நம்ம செடிகளை எப்படி ஆர்டர் பண்ணுறது, நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து என்னென்னலாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு ஒரு சின்ன பதிவாகவே போட்டுடுறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம செடிகளை புது ட்ரேஸ் வாங்கி தான் பேக் பண்ணுறோம். சின்ன ட்ரே ஒன்று, பெரிய ட்ரே ஒன்று. சின்ன ட்ரே 300 ரூபா, பெரிய ட்ரே 400 ரூபா. இது எல்லாமே புதுசு தான். நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேருந்து வாங்குகிறோம். இங்கே வந்து சேர்கிறதுக்கான விலையை உங்கள்கிட்ட உங்களோட பேக்கேஜ் சார்ஜஸில் அப்படியே இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் விவசாய நிலங்களுக்கு தான் நம்ம வாங்க போகிறதுன்றதுனால கட்டாயம் இந்த ட்ரேக்களை நீங்கள் திரும்ப உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு நல்லாவே லாங் லாஸ்டிங் லைஃப் கொடுக்கும். ஸோ நல்ல மெட்டீரியல் தான் நாங்களும் இங்கே வாங்கிட்டுருக்கோம். உங்களுக்கும் திரும்ப பயன்படணும் அப்படின்றதுனால இது தாங்க சின்ன சைஸ் கவரு. அண்ட் தென் வந்துட்டு பெரிய சைஸ் கவரு, மீடியம் சைஸ் கவர்னு மூணு தான் நாங்கள் பேக்கிங்க்கு அனுப்புகிறோம். அதை விட பெருசாகவும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மீடியம் சைஸ் கவரு. ஸோ இந்த சின்ன சைஸ் கவரை வந்துட்டு பெரிய ட்ரெயில் அடுக்குனீங்களா ஒரு 35 அடுக்க முடியும். 32லேருந்து 35 சின்ன சைஸ் ட்ரெயில் அடுக்குனீங்க அப்படின்னா ஒரு 23லேருந்து 25 அடுக்க முடியும். இதுவே அடுத்த சைஸ் பெருசாக போக போக ஒரு 4லேருந்து 5 செடிகள் வந்துட்டு உங்களுக்கு குறையும். இதுதான் ஒரு பேக்கேஜில் பிடிக்கக்கூடிய இடம், சரிங்களா? சில மக்கள் வந்துட்டு இந்த பேக்கிங் சார்ஜஸ் குறைக்கிறதுக்காக நார்மல் காட்டன் பாக்ஸஸில் பேக் பண்ணி அனுப்பலாமேனு சொல்கிறீங்க. இதை ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு பார்சல் கொண்டு போகிறவங்களுக்கு ரொம்ப சிரமம். இதுவே இந்த ட்ரெயினா ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த காடியை பிடிச்சி ரொம்ப சுலபமாக தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு செடிகளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே சமயத்தில் காட்டன் பாக்ஸஸில் எங்கனாவது அடிப்பக்கம் ஈரமாக இருக்கிறதோ இல்லை இந்த பனிக்காலத்துலேயோ அந்த மெட்டல்ஸில் வைக்கிற பட்சத்தில் அது ஊறி உங்களுக்கு பேக்கேஜை நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப வந்துட்டு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் விவசாய நிலங்களுக்கு வாங்குறவங்க கட்டாயம் இந்த ட்ரேக்களையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி அவங்களால கொடுத்து வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்லையும் அந்த அவங்களுக்கு அந்த தேவை இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்கன்றதான் எங்களோட அறிவுரையுமே. ஏன்னா எங்களுடைய செடிகள் வந்துட்டு நல்லபடியாக போய் சேரணும், அவங்க நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வம் இருக்குது. அதனால் அதை நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரையுமே கட்டாயம் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்கன்றதான் எங்களுடைய எண்ணமும்.
நம்மளோட செடிகளை ஆர்டர் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் இது தான். ஸோ முதல்ல நம்மளுடைய லிஸ்ட்டை நம்மளுடைய கம்யூனிட்டி டேபில் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனல் நேமை டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ சேனல் லோகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் மேலே பார்த்திங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டு கம்யூனிட்டி டேப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப்பில் தான் நம்ம உடனுக்குடன் எந்த தகவலை தெரிவிக்கணுமோ அதில் இதில் தெரிவிப்போம். ஸோ அதில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்டேட் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ரீஸோட லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரீஸ் லிஸ்ட்டை வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு. இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறமா அவங்க அதுக்கான கொட்டேஷனை ப்ராப்பராக இன்க்ளூடிங் பேக்கிங் சார்ஜு என்ன ஆகுதுன்றதை சொல்லிடுவாங்க. ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ட்ரே பிடிச்சது அப்படின்னா 400 ரூபாயும், சின்ன ட்ரே உங்களுக்கு உபயோகமாகுதுன்னா 300 ரூபாயும் ஆகும். ரெண்டு ட்ரேயில் எதை பேக் பண்ணுறது அப்படின்னாலும் நாங்கள் 300 ரூபா வந்துட்டு பேக்கிங் சார்ஜை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த செடிகள் எக்காரணத்தை கொண்டும் கீழே தவறி விழுந்துடக்கூடாது, அதில் எந்த டேமேஜும் வந்துடக்கூடாதுன்றதுனால நம்ம மெனக்கெட்டு ஒரு ட்ரே பேக் பண்ணுறது கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலவே ஆகுது. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் வந்துட்டு அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி உடைக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த 300 ரூபா சார்ஜு ப்ளஸ் அந்த ஆட்டோ கூலி எல்லாமே சேர்ந்தது தான் இந்த 300 ரூபா சார்ஜ் உங்களுக்கானது வரும். ஸோ இது ரொம்பவே கவனமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் பேக்கிங் ஆல்ரெடி வந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இது படத்தில் பார்க்குற மாதிரி நீங்கள் இப்போ அதை சாட்சிங்க, ஒருவேளை தவறுதலாக ஹேண்டில் பண்ணுறவங்க ஹேண்டில் பண்ணாலும் இது தப்பி தவறி விழுந்துடக்கூடாது அப்படின்ற அளவில் தான் நம்ம இதை கட்டி வச்சுருக்குறோம். அதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டு அண்ணா பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நேம் போர்ட்ஸ் நம்ம மாட்ட போகிறோம், எந்த அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்றது. அந்த நேம் போர்ட்ஸையுமே ப்ராப்பராக எழுதி ஒருத்தவங்க கொடுக்க, அதை கொண்டு போயிட்டு நம்ம கட்டுக்கம்பி வச்சு ப்ராப்பராக லாக் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இக்காரணத்தில் அதுவும் கிட்டத்தட்ட அசையாது, அந்த அளவு தான் பண்ணுறாரு அண்ணன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கொரியர் அனுப்புறதுக்கு நம்மளுடைய பார்சல்ஸ் எல்லாமே தயாராகிடுது. இப்போ நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மட்டும்தான். அவங்கக்கிட்ட இதுக்காகவே பிரத்யேகமாக சில ரெக்வஸ்ட் வச்சு இதை ப்ராப்பராக கொண்டு போகணும்னு கேட்டிருக்கிறோம். ட்ரே சார்ஜ் அண்ட் தென் வந்துட்டு நம்மளோட பேக்கிங் சார்ஜ் தவிர உங்களுக்கு பார்சல் சார்ஜ் நீங்கள் 2 பே போட்டு விட்டுருவோம். அது அரவுண்ட் ஒரு 200 ரூபீஸ் பர் ட்ரே ஆல்மோஸ்ட் வரும். இது நீங்கள் அங்கே கொடுத்து வாங்கிக்க வேண்டியிருக்கும். இதுதான் உங்களுக்கான அடிஷ்னல் சார்ஜஸ் எங்ககிட்ட பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, சில பேர் இது டோர் ஸ்டெப் சர்வீஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க, இது ஜஸ்ட் பார்சல் சர்வீஸ் தான். அவங்களோட முக்கியமான ஹப் லொக்கேஷன்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஊருக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம டெலிவரி போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் 2 பே பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சில பார்சல் ஆஃபீஸஸில் இருந்துட்டு லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு டெலிவரி ஆட்டோ சார்ஜையும் சேர்த்து வாங்கிப்பாங்க. சனி ஞாயிறுகளில் நம்ம பார்சல் எதுவும் கொடுக்கறது கிடையாது, ஏன்னா வந்துட்டு வேறு எங்கேயாவது வேர் ஹவுஸில் போய் ஸ்டாக் ஆகிடக்கூடாது செடிகள். அதனால் நம்ம வீக் டேஸில் மட்டும்தான் சப்ளை பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் 10 டேஸ், நீங்கள் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணதுலேருந்து 10 டேஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.